நம்ம வீடியோக்குள்ள போக முன்னக்கு எங்க சேனலோட நியூ வியூவர்ஸா இருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க பார்த்தா எங்க நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணுங்க பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ப்ளே ஸ்டோரில் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் என்ன சொல்ல போகிறேன்னா அங்கனைக்கு கோர்னரில் பாருங்கள் மூணு கோட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ண கைக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் அந்த ஆப்ஷன்ஸில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபர்ன்டர் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் பாருங்கள் ஃபர்ன்டர் கண்ட்ரோல்ஸ் ஆ ஆஃப் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ண கைக்கு உங்களுக்கு ஒரு பின் கோட் கேட்கும் அது அப்படின்னா உங்களோட இந்த ப்ளே ஸ்டோருக்கான செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்லிக்கலாம் அது நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து வச்சுக்கிங்கன்னா 04 கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணிக்கிறேன் ஓகே பண்ணிக்கி திரும்ப இருக்க அதை கன்ஃபார்ம் யுவர் செலக்ட் பின் நம்பர் அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் திரும்ப இருக்கணும் அதே பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன் இப்போ அந்த பாஸ்வேர்டு ஒன்றாயிடுச்சு இப்போ ஒன்றான கைக்கு இந்த அப் அண்ட் கேம்ஸ்னு ஒன்று இருக்குது தானே அதுக்கு நீங்கள் போய்க்குங்க இப்போ இது என்ன டிப்ஸ்னு சொன்னால் இப்போ உங்களோட வீட்டில் 18+ சைல்டு இருக்கலாம் இல்லாட்டி 16+ இருக்கலாம் இல்லை 12+ இருக்கலாம் இல்லாட்டி அதை விடையும் குறைவான ப்ளஸ் அப்படிலாம் இருக்கலாம் இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரை பொறுத்தளவுக்கு 18+ ஜெனரேஷன் யூஸ் பண்ணுற அப்ஸும் இருக்கும் 13+ யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கும் இப்போ அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்து 13+ இல்லாட்டி 12+ அப்படி இருந்தாங்கன்னா 18+ இப்போ நான் இன்றைக்கி பாருங்கள் எந்த ப்ளே ஸ்டோரில் வந்து எல்லா கேட்டகரியும் அப்போ ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இதில் 18+ அப்ஸும் காட்டும் 16+ காட்டும் அதனால் உங்கள் வீட்டில் இப்போ 7+ அப்படி கிட்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா அந்த கிட்ஸ் உங்கள் போன ப்ளே ஸ்டோரில் ஏதாவது டவுன் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் அதை 7+ அப்படின்னு கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க தேடக்கோல அதாவது சேஸ் பண்ணக்கோல அந்த 7+க்கான ஆப்ஸ் மட்டும்தான் வரும் அது மீறி 18+ ஆப்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு என்ன ஆப்ஸும் நான் தெரியும் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் எதுவுமே உங்களோட கிட்ஸுக்கு வந்து காமிக்காது இது தான் நம்ம ப்ளே ஸ்டோரில் பெரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லிக்கலாம் அதாவது உங்கள் சைல்டு அதாவது உங்கள் கிட்ஸையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செட்டிங்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் மறக்காமல் இதை போயிட்டு பண்ணிக்கோங்க நான் இதை ஓன் கொடுத்துக்கிறேன் நீங்கள் இந்த 7+ கொடுத்துட்டாலும் அதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கணும் சர்வ் பண்ணால் தான் அது உங்கள்கிட்ட ஆட் ஆகும் அடுத்த நம்ம ப்ளே ஸ்டோரில் செட்டிங்ஸ் டிப்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்னு பார்த்தோம்னா அதை திரும்பவும் மெனுக்கு வந்துக்குங்க மெனுக்கு வந்த கைக்கு கோர்னரில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம சொன்ன இதே தான் 3 கோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண கை பாருங்கள் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ண கைக்கு ஆட்டோ அப்டேட் அப்படின்னு இருக்கும் இப்போ பொதுவாக நம்ம ஃபோனில் வந்து ஆட்டோ அப்டேட் கொடுத்து வச்சுருந்தோம்னா அதாவது ப்ளே ஸ்டோரில் கொடுத்து வச்சுருந்தோம்னா நம்ம ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸும் நம்ம நெட் ஆன் பண்ண கைக்கு ஆட்டோவாக நம்ம டேட்டா வந்து டக் டக்குன்னு முடிகிற ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும் இப்போ சில பேர்த்துக்கு இது வந்து தெரியாமல் இருக்கும் என்னடா இப்போ தான் நம்ம டேட்டா கார்டு போட்டோம் அதுக்குள்ளே எல்லா டேட்டாவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க அது காரணமே என்னென்னா இந்த மாதிரி நம்ம ஆட்டோ அப்டேட் கொடுத்து வச்சிருக்கே தான் அதாவது அந்த அப்புக்கான நியூ வெர்ஷன் எதாவது வந்துருச்சுன்னா உங்களை கேட்காம அது ஆட்டோவாக அப்டேட் ஆகிடும் அதனால தான் இந்த ஆட்டோ அப்டேட்டுங்கிற இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் ஓவர் வைஃபை ஒன்லி இதில் நீ டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்து நீங்கள் டன் கொடுத்துக்குங்க அப்போ தான் உங்களில் ஆட்டோவாக நீங்கள் எந்த ஆப்பும் அதாவது அப்டேட் ஆகாது நீங்களாம் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் அப்டேட் ஆகும் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கும் என்னடா இவன் இப்படி சொல்கிறானே ஆட்டோ அப்டேட் கொடுக்கானா நம்ம அப்போ எங்கே தான் போய்ட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கும் அதுக்கும் ஒரு டிப்ஸ் இருக்குது நண்பா இப்போ நான் எதாவது சொல்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பேக் வந்துக்குங்க பேக் வந்த கைக்கு அதே நீங்கள் 3 இடத்த கிளிக் பண்ணிவிட்டு மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண கைக்கு பாருங்க உங்களுக்கு அப்டேட்டஸ்னு இது காட்டும் இன்ஸ்டட் அப்புறம் லைப்ரரி லைப்ரரினா நீங்கள் இதுக்கு முன்னுக்கே அதாவது கொஞ்சம் நீங்கள் லோடாது அதாவது நீங்கள் இதுக்கு முன்னுக்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது அதாவது நீங்கள் இதுக்கு முன்னுக்கு ஏதாவது கேமாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் டிலீட் பண்ணியிருப்பீங்க அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த லைப்ரரிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே சேவ் ஆகிருக்கும் இதில் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அப்படியே இருந்து திரும்ப இருக்க எப்போயாவது உங்களுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அதை டவுன்லோட் பண்ணி திரும்ப எடுத்துக்கலாம் இன்ஃப்ளோன்னு சொல்லக்கோல இது வந்து உங்களோட ஃபோனில் இருக்க ஆப்ஸுங்க இந்த ஆப்ஸுங்களை வந்து நீங்கள் இந்த பாருங்கள் இப்போ என்ன பாருங்கள் நிறைய ஆப்ஸ் இருக்குது என் ஃபோனில் அந்த ஆப்புக்கான அப்டேட்டஸ் வந்து கேட்டிருக்கு நான் சில அப்டேட் கொடுத்துருக்கேன் சில அப்டேட்டை வந்து கேட்டிருக்கு அந்த அப்டேட்டை நீங்கள்
இதில் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் அப்டேட் ஆயிரும். அதாவது அந்த உங்களோட ஃபோனில் இருக்க ஆப்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிரும். இப்போ உங்களுக்கான அந்த கேள்விக்கான பதில் இப்போ நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இனி ஆட்டோ அப்டேட் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனுக்கு ஏதாவது, அதாவது முக்கியமாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கான ஏதாவது அப்டேட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் போயிட்டு நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ப்ளே ஸ்டோரோட டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிருப்பீங்க. அந்த நேரத்தில் கீழே நிறைய கேட்டகரி காட்டும். அந்த கேட்டகரியில் உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆப்பன் இருக்கும். அந்த ஆப்பை உங்களால் அந்த சந்தர்ப்பத்தில் டவுன் பண்ணிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எப்போயாவது தோன்ற நேரத்தில் அந்த ஆப்பை டவுன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு டேட்டா இருக்கிற நேரத்தில் அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அது எப்படி பண்ணணுன்னா, இப்போ உங்களுக்கு நான் இப்போ வந்து மை டாக்கிங் டோம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பன் இருக்குது. அந்த ஆப்பை வந்து நான் இப்போ பார்த்துக்கிருக்கேன். பட் எனக்கு இந்த இப்போ டேட்டா அவரேஜ் கார்டு 77 MB எனக்கு வேணும் இதை டவுன் பண்ணுறதுக்கு. பட் என்கிட்ட வந்து ஒரு 50 MB தான் இருக்குதுன்னு சொல்லுங்களேன். இப்போ இதனால் டவுன் பண்ண முடியாது. நான் இதை நைட் டேட்டாவில் தான் டவுன் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் என்ன பண்ணணுன்னா, இங்கேக்கு பாருங்கள், இப்போ அதாவது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அட் விஷ் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் அந்த அட் விஷ் லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம தேவை அதை கிளிக் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி கேளும். அது எப்படி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த ஆப்க்கு கோர்னரில் பாருங்கள் 3 dots காட்டும். அந்த 3 dotsை கிளிக் பண்ணக்கி ஆட் டு விஷ் லிஸ்ட் அப்படின்னு பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கிளிக் பண்ணக்கி இது எங்கடா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது எங்கே இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பேக் போய்க்குங்க. பேக் போன கைக்கு பாருங்கள், அது மெனுவில் பாருங்கள் கோர்னரில் 3 codes காட்டும். அந்த கோடை கிளிக் பண்ண கைக்கு பாருங்கள் அந்த நிறைய ஆப்ஷன் இருக்கும். விஷ் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நான் இப்போ நான் மவுஸில் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். அந்த விஷ் லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்தாந்தா பாருங்கள் நான் மை டாக்கிங் டோம் ஃப்ரெண்ட் அந்த பாருங்கள் நான் கொடுத்த விஷ் லிஸ்ட்டில் கொடுத்தது அப்படியே இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது தான் நம்மளோட டிப்ஸ் அண்ட் டிக்ஸு. பார்த்துட்டோம்.